அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம யாரெல்லாம் தலைக்கணம் பிடித்தவர்கள் என்று பார்க்க போகிறோம். அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். தானுண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பவர்கள் எப்போதுமே அடக்கமாக இருப்பாங்க. ஆனா ஒரு சில விஷயங்களை மட்டுமே தெரிந்து கொண்டு அனைத்தையுமே கரைத்து குடித்தது போன்று பெரும் தலைக்கணத்துடன் திகழ்வார்கள். பார்த்திருப்பீர்களா? இந்த நிலையில யார் யாரெல்லாம் தலைக்கணம் பிடித்திருப்பார்கள் என்று குறித்து நாம இப்ப பார்ப்போம். கிடைத்ததில் நிறைவடைவாமல் அடுத்ததை நோக்கி ஓடுபவர்கள் தலைக்கணம் பிடித்தவர்கள் தாங்க. தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளாம நான் செய்தது சரிதான்னு நியாயப்படுத்துவாங்க. அவங்களும் தலைக்கணம் பிடிச்சவங்க தான். மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்க அப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறவங்க கூட ஒரு வகையில் தலைக்கணம் பிடிச்சவங்க தான். பிறரின் வெற்றிகளை துயருற செய்பவர்கள். பிறர் வெற்றி பெற்றாங்கன்னா அதை பாராட்ட மாட்டாங்க, அதை அவங்கள துயருற செய்வாங்க. ஏதேனும் தவறாக நடந்துவிட்டால் சூழலையும் மற்றவர்களையும் பழி சுமத்துபவர்கள். அதாவது தான் ஏதாவது தவறு செஞ்சிட்டா அதுக்கு தான் தான் காரணம்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு சூழ்நிலையும் மற்றவர்களும் தான் காரணம்னு பழி சுமத்துவாங்க. அவங்களும் தலைக்கணம் பிடிச்சவங்க தாங்க. எப்போதும் யார் மீதாவது புகார் சொல்லிட்டே இருப்பாங்க. கடந்த காலத்தை விட முடியாமல் தவிப்பவர்கள். கடந்த காலத்தில் என்ன நடந்ததோ அது அப்படியே நினைவூட்டி கொண்டே இருப்பவர்களும் தலைக்கணம் பிடித்தவர்கள் தான். எதிர்காலத்தில் ஏதேனும் பெரிய விஷயம் நடக்க வேண்டுமென காத்திருப்பவர்கள். போதுமான அளவு எதுவுமே இல்லை என அச்சப்படுகிறவர்களும் தலைக்கணம் பிடித்தவர்களே. படபடப்பு, மன அழுத்தம், ஓய்வின்மை, அலைச்சல் போன்ற மன சிக்கல்களால் அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. செயல்களால் அல்லாமல் பொருள்களை கொண்டு சுயத்தை மேம்படுத்த முயல்பவர்கள். தங்களை நீங்கள் எப்போதும் பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது முதன்மையானவராகவோ காட்டிக்கொள்பவர்கள் தான் தலைக்கணம் பிடித்தவர்கள். அடிக்கடி நான், எனது, என்னுடைய போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்கள் தலைக்கணம் பிடித்தவர்கள். தங்களது அடையாளம், பதவிகள், அங்கீகாரத்தில் இருப்பதாக நம்புபவர்களும் தலைக்கணம் பிடித்தவர்களே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கணம் யாரெல்லாம் தலைக்கணம் பிடித்தவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நீங்கள் தலைக்கணம் பிடித்தவர்களா இல்லையான்றதையும் கண்டுபிடிச்சிக்குங்க. தலைக்கணம் பிடித்தவர்களாக இருந்தால் தயவு செய்து அதிலிருந்து கொஞ்சம் வெளியில் வந்து வெளி உலகத்தையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.